ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தவலடை. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு மூணுமே வந்து 100 கிராம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். 100 கிராம் இட்லி அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறமா நல்லா குற குறன்னு இந்த மாதிரி மிக்சியில் தனித்தனியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பு எல்லாத்தையும் குற குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க காஞ்ச மிளகாய், அரிசி இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் நிறையா வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, மிக்சியில் நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொரியட்டும். லைட்டாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, வேணானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா வந்து இது வறுபடட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து 3 பருப்பு ஆட் பண்ணுறோம், அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்லாம் இல்லைங்க, ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரை பண்ணி அந்த அடமாவில் ஆட் பண்ணி நம்ம அடம் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய், பூண்டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூடவே வந்து தேவையான அளவு லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு கலர் மாறினா போதும், நல்ல வாசனை வரும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. உங்களுக்கு வேணும்னா அதுவும் விட்டுடலாம். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தவா நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எடுத்து அடை மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக தட்டுங்க. கொஞ்சமாக தான் லிக்விடாக இருக்கணும், இல்லைனா தோசை மாதிரி ஆயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ் வந்து தட்டிக்கோங்க. சுற்றி கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், அப்படி இல்லை நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா வேக வைங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்காக தட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒன் சைடு வந்து நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
சிம்மில் வச்சே வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளார வேகும். நீங்கள் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிடும். பாருங்கள் சூப்பராக வந்து கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வேகும், இல்லைன்னா அது வேகாமல் போயிடும், மேலே மட்டும் வெந்துடும், உள்ளார வேகாது. பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தவலடை ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துங்க இது, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye.